குமரியில் பூக்கள் விலை உயர்வால் பூக்கள் வியாபாரம் சற்று குறைந்துள்ளது. தென் தமிழகத்தின் மிகப்பெரிய மலர் சந்தையான தோவாளை பாரத ரத்னா டாக்டர் MGR மலர் வணிக சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பூக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் இச்சந்தையில் திருவோணம், வரலட்சுமி விரதம் மற்றும் ஆவணி மாதம் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு விற்கப்படும் பூக்களின் விலை நிலவரத்தை பற்றி நாம் தற்போது பார்க்கலாம். தோவாளை மலர் சந்தையில் கடந்த வாரம் 750 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ கிலோ 1300 ரூபாய்க்கும், 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகைப்பூ கிலோ 1100 ரூபாய்க்கும், 210 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரளிப்பூ கிலோ 200 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வாடாமல்லி கிலோ 200 ரூபாய்க்கும், 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கேந்திப்பூக்கள் கிலோ 80 ரூபாய்க்கும், 250 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்மங்கி பூ கிலோ 300 ரூபாய்க்கும், 750 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முல்லை கிலோ 1000 ரூபாய்க்கும், 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ரோஸ் கிலோ 300 ரூபாய்க்கும், 320 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஸ்டெம் ரோஸ் ஒரு கட்டு 400 ரூபாய்க்கும், 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துளசி கிலோ 50 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தாமரைப்பூ 16 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மறிக்கொழுந்து 160 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்கப்பட்ட செவ்வந்திப்பூ கிலோ 400 ரூபாய்க்கும், 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தித்திப்பூ கிலோ 250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பல்வேறு ஊர்களிலிருந்து பலரகப்பட்ட பூக்கள் வரவழைக்கப்பட்டு தோவாளி மலர்ச்சந்தையில் விற்கப்படுவதால் இங்கு டன் கணக்கில் பூக்கள் தேக்கமடைந்துள்ளது. பூக்களின் விலை அதிகரிப்பால் பூ வியாபாரம் சற்று குறைந்து காணப்படுகிறது. திருவோணம், வரலட்சுமி விரதம் மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் வருவதால் இனி பூக்களின் விலை சிறிது நாட்கள் குறைய வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. கேரளாவில் 20ஆம் தேதி ஓணம் அத்தப்பூ கோலம் ஆரம்பித்து 29ஆம் தேதி திருவோணம் பண்டிகை. அந்த 10 நாள் எங்கள் மார்க்கெட்டில் வந்து எல்லா பூவும் இருக்கிறத விட விலை கூடுதலாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த அத்தப்பூ கோலம் வந்து காம்படிஷன் வந்து 25ஆம் தேதி காம்படிஷன், நாளைக்கு வந்து காம்படிஷன். அதனால் இன்றைக்கி இந்த ஸ்கூலு, காலேஜ், மற்றபடி அரசு அலுவலகங்கள்லாம் இந்த மாதிரி அத்தப்பூ கோலம் போட்டு காம்படிஷன் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி பூ வந்து பயங்கரமான விலை. அதாவது நேற்றைக்கு 320 ரூபா, 380 ரூபாய் வச்ச வெள்ள செவந்தி வந்து இன்றைக்கி 400 ரூபா விலை. நேற்றைக்கு வந்து 300 ரூபாய்க்கு வித்த ஆரஞ்சு மஞ்சள் செவந்தி வந்து இன்றைக்கி வந்து 380 ரூபா விலை. அதுக்கப்புறம் நேற்றைக்கு 50 ரூபாய்க்கு வித்த மஞ்சள் செவந்தி வந்து இன்றைக்கி வந்து 70 ரூபா விலை. நேற்றைக்கு வித்த மஞ்சள் ஆரஞ்சு கேந்தி வந்து இன்றைக்கி வந்து 90 ரூபா விலை. நேற்றைக்கு வித்த அரளி வந்து 180 ரூபா விலை வந்து இன்றைக்கி 220 ரூபா விலை. வெள்ளை அரளி வந்து நேற்றைக்கு வந்து 500 ரூபா வித்தது இன்றைக்கி 700 ரூபா விலை. அதுபோல் ரெட் அரளி வந்து நேற்றைக்கு வந்து 600 ரூபா வித்த அரளி இன்றைக்கி 800 ரூபா விலை. அதுமாதிரி நேற்றைக்கு பிச்சிப்பு வந்து ஒரு கிலோ வந்து 1000 ரூபா விலை இருந்து இன்றைக்கி 1200 ரூபா கிட்ட விலை இருந்து, நேற்றைக்கு மல்லிகைப்பூ வந்து ஒரு கிலோ வந்து 580 ரூபா விலை இருந்து இன்றைக்கி வந்து 1100 ரூபா விலை. அதாவது நேற்றை விட மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி பல மடங்கு இருக்குது. இது ஓணம் கழிய வரைக்கும், திருவோணம் கழிய வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதோட கூடுதலாக தான் இருக்குமே தவிர இதுக்கு குறையக்குள்ள வாய்ப்பு இல்லை.